எது புத்தாண்டு? சூரியன் கிழக்க தான் உதிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு உதித்த அதே இடத்துல தான் நாளைக்கும் சூரியன் உதிக்குமா அப்படின்னா இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி உதிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி போய் இப்போ இதுதான் கிழக்கு பக்கம்னு வச்சுக்கோங்களேன், வடகிழக்கு மூளைக்கு போகும். அதன் பிறகு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து அப்படியே தென்கிழக்கு மூளைக்கு போகும். அந்த கடைசி ரெண்டு புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தமிழில் சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வலது பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் இருந்தீங்கனாக்க அந்த தென்கிழக்கு இருக்கு இல்லையா, அந்த தென்கிழக்கு மூளைக்கு வந்து மகர சங்கராந்தின்னு பேர். அது எப்போ அது ரீச் ஆகும் அப்படின்னா டிசம்பர் 20 அல்லது 21. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வடகிழக்கு பகுதிக்கு கடைசியாக வரும், அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா June 20 அல்லது 21. இதை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கடக சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா 3 கல்லை நட்டு வச்சுருப்பாங்க. அந்த நடுவில் ஒரு கல் இருக்கும், 2 பக்கமும் 2 கல் இருக்கும். ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா சூரியன் உதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லினுடைய நிழல் வந்து இப்படியே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போயிட்டு போகும், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போயிட்டு போகிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது வடகிழக்குலேருந்து தென்கிழக்கு போகுது, தென்கிழக்குலேருந்து வடகிழக்கு வருது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தட்சன்னா தெற்கு நோக்கிய பயணம், உத்தராயணம்னா வடக்கு நோக்கிய பயணம். என்ன அர்த்தம் அப்படின்னா மழைக்காலம் பனிக்காலம் முடிந்து வசந்த காலத்துக்கு என்றாவது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த சம்மர் முடிந்து மறுபடியும் வந்து பருவ மழை துவங்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய அந்த மைய புள்ளி இருக்கு இல்லையா, அந்த மைய புள்ளிக்கு வந்து சம இரவு புள்ளி அப்படின்னு அதுக்கு பேர். அந்த நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் சமமாக இருக்கும். இந்த பக்கம் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகல் அதிகமாகி கொண்டே இருக்கும், இரவு குறைந்து கொண்டே இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரவு வந்து அதிகமாகி கொண்டே இருக்கும், பகல் குறைந்து கொண்டே இருக்கும். அதுதான் நம்ம ஊரில் வந்து சம இரவு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சம இரவு வந்து பார்த்திங்கன்னா March 20 அல்லது 21, September 20 அல்லது 21, இந்த 2 நாட்களை நம்ம குறிக்கிறோம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஆண்டு அப்படிங்கிறது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 10 மாதங்கள் அப்படின்னு கணக்கில் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா ஜூலியஸ் சீசர் காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து 2 மாதங்கள் அதிகப்படுத்துகிறார். அதிகப்படுத்தி அவர் பிறந்த மாதத்தை வந்து அவர் ஜூலை மாதம் அப்படின்னும், அதுக்கப்புறம் அகஸ்ட் சீசனுங்கிறவர் ஆகஸ்ட் அப்படின்னும் உருவாக்குறாங்க. 365 கால் நாட்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அந்த கால் நாட்கள் ஒன்று சேர்ந்து லீஃப் ஆண்டாக வருது. ஆனால் அதன் பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த காலண்டர் 1500 வருஷமாக அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதன்படி பார்க்கும்போது இந்த ஈஸ்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரல, அதே மாதிரி குட் ஃப்ரைடே ஃப்ரைடேயில் வரல. அப்போந்தான் அதில் இருக்கிற தவறுகள் என்னங்கிறது புரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா 13வது கிரகோரின்னு சொல்லக்கூடிய போப் அவர் தான் என்ன பண்ணுறார், கிரகோரியன் கேலண்டர்னு ஒன்று உருவாக்குறார். அவர் இத்தாலியில் உள்ள மிகச்சிறந்த வானியல் ஆராய்ச்சியாளர்கள் கணித மேதைகளை எல்லாம் கூப்பிட்டு அவர் மறுபடியும் கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த ஜூலியர் அவருடைய கேலண்டருக்கும் கிரகோரியர் கேலண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 நிமிஷம் வித்தியாசம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். 11 நிமிஷங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த 11 நிமிஷங்கிறது 20 வருஷத்துக்குன்னா எவ்வளோ வருது அப்படி கணக்கு போட்டிங்கன்னா 1500 வருஷமாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 12 நாள், அதாவது 11.5 நாள் வந்து வித்தியாசம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணுறாருனா செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி, அதாவது 1752 அவர் அறிவிக்கிறார். September 2 அப்புறம் September 3 வராது, September 14 அப்படின்னு அறிவிக்கிறார். அதை திருத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வருது, குட் ஃப்ரைடே கரெக்டாக ஃப்ரைடேயில் வருது. அந்த கிரகோரியன் கேலண்டரை ரோமில் அவர் சொல்லும்போது அந்த நாடு மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லா நாடுமே முதல்ல ஏற்றுக்கல. ஏன், நம்ம இஸ்லாமிய நாடுகள் கூட சமீபத்தில் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க கிரகோரியன் கேலண்டர் தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேலண்டர் அந்த கேலண்டர் இருக்குது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 3 கேலண்டர் இருக்குங்க உலகத்தில். சூரிய நாட்காட்டின்னு ஒன்று இருக்குது, நிலவு நாள்காட்டின்னு ஒன்று இருக்குது, நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் நட்சத்திர நாள்காட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நிலவு நாள்காட்டியை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ரம்ஜான் எடுத்துக்கோங்க, அது ஒவ்வொரு ஆண்டும் போன ஆண்டு எந்த நாளில் வந்துச்சோ அதே நாளில் அடுத்த ஆண்டு வராது, 11 நாள் தள்ளி வரும். ஏன்னா அது நிலவை ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் சூரியனை கணக்கிடக்கூடிய நாள்காட்டிக்கும் நம்முடைய நட்சத்திர நாள்காட்டிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. எதனால் அந்த 20 நிமிஷம்னா அந்த காலத்தில் சூரியன் வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் இல்லை இல்லை பூமி தான் சூரியனை சுற்றி வருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது சாய்வாக சுற்றிட்டு வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதப்போ.
பம்பரை சுத்துற மாதிரி கொஞ்சம் சாய்வா 23 டிகிரியில அது சாஞ்சி சுத்திட்டு வருது. அதனாலதான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த 20 நிமிஷம் வருதுங்கிறத இப்ப கணக்கு பண்ணியிருக்காங்க, துல்லியமா கணக்கு பண்ணியிருக்காங்க. அந்த 20 நிமிஷத்தை 1500 வருஷத்துக்கு நம்ம போட்டு பார்த்தா என்ன வருதுன்னா 25 நாள் வருது. இப்போ தமிழ் புத்தாண்டே எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் வந்து தை பொங்கல் திருநாள் தான் தமிழர் புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க. காரணம், அதற்கு நிறைய இலக்கிய ஆதாரங்கள் இருக்குது. பாரதிதாசன் கூட சொல்கிறாரு, அதாவது நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரையல்ல உன் தமிழ் புத்தாண்டுன்னு அவர் சொல்கிறார். அது முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழருடைய மாதங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் தமிழில் இருக்குது, ஆனால் தமிழருடைய ஆண்டு மட்டும் ஏன் தமிழில் இல்லை அப்படிங்கிறது அவர் முன்வைக்கிற கேள்வி. அதே மாதிரி சித்திரை தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கும் நம்ம இலக்கியத்தில் ஆதாரங்கள் இருக்குது. நெடுநல் வாடையில் 160, 161 பாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து ஆடு தலையாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. என்னென்னா ஆடுனா என்னென்னாக்கா மேஷம், மேஷத்தில் சூரியன் புகுற நாள் தான் வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை அப்படிங்கிறதுக்கும் பாடல்கள் ஆதாரங்கள் ரெண்டுமே இருக்குது. அதனால் இந்த ரெண்டுலேயும் ஒரு குழப்பம் நீடிச்சிட்டு இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மேஷத்துக்குள்ளே சூரியன் வர்றது தான் வந்து தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடினாலும் அது சித்திரையில் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துடுது. அதாவது சம இரவு நாள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சம இரவு பகல் நாள்னு சொல்லக்கூடிய அந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதியே மேஷத்துக்குள்ளே சூரியன் வந்துடுது. அதுலேருந்து கரெக்டாக இப்போ கணிச்ச அந்த 25 நாள் இருக்கு இல்லையா, அந்த 2 கேலண்டருக்குள்ள வித்தியாசம் 25 நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, மார்ச் 20லேருந்து 25 நாள் வச்சிங்கன்னா ஏப்ரல் 14 கரெக்டாக வரும். அந்த அளவுக்கு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சூரியன், அதை தாண்டி நட்சத்திர மண்டலங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பொருளாக வேகமாக போகிற மாதிரி தெரியும், தூரத்தில் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக நகர மாதிரி தெரியும். அப்போ பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வட்டம் இருக்குல்ல, நீள் வட்டம், அந்த வட்டத்தை தான் நம்ம ஊரில் 12 மாதங்களாக பிரித்தாங்க. அந்த 12 மாதங்களை தான் நம்ம வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோன்னா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு 12 ராசிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த சூரியன் வந்து மேஷத்துக்குள்ளே நுழையிறது தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமாங்க, இது வட்டப்பாதை தானே, வட்டத்துக்கு துவக்க புள்ளி எது, முடிவு புள்ளி எது, எல்லாமே துவக்க புள்ளி தான் இல்லையா. அப்படி பார்க்கும்போது எல்லா நாளுமே புத்தாண்டு தான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.